அடி, யாப்பிலக்கணத்தின்படி அடி. இந்த அடி அப்படிங்கிறது யாப்பிலக்கண உறுப்புகளில் ஒன்று அடி அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். திருக்குறள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், திருக்குறளில் மொத்தம் எத்தனை அடி இருக்குது அப்படின்னா இரண்டு அடிகளை கொண்டது திருக்குறள். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடி அப்படின்னா என்னென்னா இரண்டு, இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அப்போ திருக்குறளில் மொத்தம் எத்தனை சீர் இருக்குது? மொத்தம் ஏழு சீர் இருக்குது. முதல் அடியில் நாலு சீர் இருக்குது, இரண்டாவது அடியில் மூணு சீர் இருக்குது. அப்போது இரண்டு, இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது தான் அடி. திருக்குறளில் முதல் அடியில் நாலு சீர் இருக்குது, இரண்டாவது அடியில் மூணு சீர் இருக்குது. இதுதான் அடி எனப்படும். இந்த அடி பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும். அது என்னென்ன அந்த ஐந்து வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரண்டு சீர்களை கொண்டது குறளடி, இரண்டு சீர்களை கொண்டது குறளடி, மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி, நான்கு சீர்களை கொண்டது அளவடி, ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி, ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. இதில் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குறளடி அப்படின்னு சொன்னல, இரண்டு சீர்களை கொண்டது அப்படின்னா இரண்டு சீர்கள்னால் இரண்டே இரண்டு சொல் அப்படின்னு அர்த்தம். சீர்னா நான் ஒரு சொல் கொண்டது சீர். அப்போ இரண்டு சீர்கள் அப்படின்னா இரண்டு சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இரண்டு சீர்களை கொண்டது குறளடி, மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி, நான்கு சீர்களை கொண்டது அளவடி, ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி, ஆறு சீர் அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டு சீர்களை கொண்டது என்ன அடின்னு கேட்டாங்கன்னா குறளடி, மூன்று சீர்களை கொண்டது என்ன அடின்னு கேட்டாங்கன்னா சிந்தடி, நான்கு சீர்களை கொண்டது என்ன அடின்னு கேட்டாங்கன்னா அளவடி, ஐந்து சீர்களை கொண்டது என்ன அடின்னு கேட்டாங்கன்னா நெடிலடி, ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடில் அடி. சரிங்களா? இதை சரியாக எழுதணும். அடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு, இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து விடுவது தான் அடி எனப்படும் சொல்லணும். இரண்டு, இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது டேஷ் எனப்படும் கேட்டாங்கன்னா அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும். அது என்னென்ன அந்த ஐந்து வகை அப்படின்னா குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படிங்கிறது.